ஹாய் நண்பர்களே, நம்ம ரீசெண்டாக வந்து ஏலகிரி வந்து போயிருந்தோம். ஸோ ஏலகிரியில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்துச்சு, ஒரு ஸ்பாட்டு. ஸோ அது உள்ளே போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உள்ளே போனவுடனே நம்ம எல்லாருமே பார்க்குற மாதிரி நார்மலாக மீன்லாம் வச்சுருந்தாங்க, ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி உள்ளே போகும்போது தான் வந்து ஸ்னேக் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னேக் பிடிக்கிறியான்னு கேட்டாங்க, நான் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி இல்லை பிடிக்கலன்னு. அப்புறமா அப்பா வந்து பிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது பிடிக்கும் போது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அப்புறம் பிடிக்க பிடிக்க செட் ஆகிடுச்சு அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இக்வானா இருந்துச்சு அதோடய பக்கத்து கேஜிலே. ஸோ அதையும் கூட நான் இனிஷியலாக விடும்போது இது நெயில்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சா, அது வந்து குத்தம்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அது எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணல, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அது ஃபீட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவில் வந்து இக்வானா விட்டாங்க, அது வந்து மண்டமெல்லாம் ஏறி ஒரு மாதிரி அமுக்குளம் பண்ணிச்சு. எனக்கு வந்து பயமாக இருந்ததுனால வந்து ஸ்லைட்டாக ஓரமாக இருந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பிடிச்சி தந்தாங்கன்னா ஸ்னேக் தான் பிடிச்சி தந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து கொஞ்சம் சின்னது, ஸோ இது வந்து அதோடய கொஞ்சம் பெருசு. அதனால் இது பிடிக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயமாக இருந்துச்சு. இல்லை அது ஒன்றுமே பண்ணலை, நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டாட்டாஸ் கொடுத்துருந்தாங்க, அது வந்து ஷெல்லு தான், தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆடாக இருந்துச்சு, ஆனால் கால் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க்குள்ளே உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஃபுட்டு கொஞ்சம் கையில் கொடுத்தா வந்து பேர்ட்ஸ் அது பாட்டுன்னு வந்து உட்காந்து நம்ம மேலே வந்து சாப்பிடுது. இதிலே நம்ம அந்த இக்வானா ஸ்னேக்லாம் பிடிச்சது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஏலகிரியில். ஸோ ஒன்றுத்துக்கும் வந்துட்டு அவங்களே போய் வந்து கைட் பண்ணி எல்லாமே வந்து காட்டுவாங்க. உள்ளே நுழைஞ்சாலே போதும் நம்ம மேலே வந்து எல்லாம் பேர்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு நம்ம போட்டிருக்க செயின் டிஷர்ட்டு எல்லாத்தையும் கடிச்சிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜுக்குள்ளே வந்து மக்காவும் இருந்துச்சு, அது வந்து நான் சும்மா வெளில அது உள்ளே போனாலே வந்து ஃபுட்டு எதனா கந்துச்சா நம்ம கட்சின்னு நம்ம மேலே வந்து உக்கானுக்கு தோல் மேலே. நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ்லாம் தாண்டி வந்தால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி ரேபிட்டு. ஸோ இதை கொஞ்ச நேரம் தூக்கி கையில் பிடிச்சிட்டு விளையாட்டுருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாக்டிக் ரேபிட் ஒன்று வச்சுருந்தாங்க, பயங்கர பெருசாக இருந்துச்சு, நல்லா ஃபர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா தல்கானி மாதிரி வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து கேமல் ஆஸ்ட்ரிச்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம பாம்பு இக்வானாலாம் கையில் பிடிச்சிது. ஸோ இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 200 ருபீஸ் தான். நீங்களும் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை பை.